ஹலோ கைஸ், நான் சபரி கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, பாக்ஸிங் பரம்பரைகள்னால் என்ன, பாக்ஸிங் பரம்பரைகள் எப்படி உருவாச்சு, பாக்ஸிங் பரம்பரைகள்னால் என்ன, அப்புறம் இந்த ஒரு பாக்ஸிங் பரம்பரைகள்னால் எப்படி அழிஞ்சு போச்சு. இதில் வந்து முக்கியமாக வந்து சார்பட்ட பரம்பரை அப்படின்ற ஒரு பரம்பரை வந்து ரொம்பவே வந்து ஒரு ஃபேமஸான பரம்பரை. ஸோ பரம்பரைனா என்ன, அந்த பரம்பரையில் வர்றவங்க மட்டும்தான் அந்த இதில் ஆடுவாங்களா, அந்த பாக்ஸிங்கில் ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இந்த பரம்பரைனா என்ன, அப்புறம் இந்த பரம்பரைகள்லாம் எப்படி வந்து அழிஞ்சு போச்சு, இதெல்லாம் எங்கே போச்சு, எப்படி காணாமல் போச்சு, இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சார்பட்ட பரம்பரைனா என்ன அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கும். காரணம் வந்து இப்போ சார்பட்ட பரம்பரை அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதில் வந்து அந்த சார்பட்டை பரம்பரையில் வந்த ஒரு பாக்ஸர் கபிலன் அப்படின்ற ஒரு பாக்ஸரை பற்றி இந்த இந்த ஒரு சார்பட்ட பரம்பரை இந்த ஒரு படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு உண்மை கதை தான், உண்மையில் நடந்த ஒரு கதை தான், 1970களில் நடந்த ஒரு கதையை தான் இந்த படத்தில் வந்து எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு சார்பட்ட பரம்பரைன்னு என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பரம்பரைகள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாக்ஸிங்கில் பரம்பரைகள் அப்படின்றாங்களே அப்படின்னா என்ன, ஒன்லி அந்த பரம்பரையில் வர்றவங்க மட்டும்தான் அதில் ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. பாக்ஸிங் பரம்பரைகள் அப்படின்னா என்னென்னா வந்து ஒரு காலத்தில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து இந்தியாவை ரூல் பண்ணப்போ வந்து அவங்க வந்து இங்கே வந்து பாக்ஸர்ஸ் முக்கியமாக வந்து இங்கே பாக்ஸிங் விளையாட்டு வந்து அப்போ நடந்துகிட்டு இருக்குமா, சின்ன சின்னதாக வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்த பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து அந்த விளையாட்டு பாக்ஸிங் வந்து ரொம்பவே பிடிச்சி போய் அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை வந்து பாக்ஸிங் பண்ண விட்டு, ஸோ இந்த மாதிரி வந்து பாக்ஸிங் அப்படின்ற ஒன்று இந்தியாவை வந்து பிரிட்டிஷர்ஸ் ரூல் பண்ணப்போ வந்து இங்கே ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்படி ஆரம்பிக்கும்போது சின்ன சின்ன டீம் மாதிரி வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவை விட்டு போனதுக்கப்புறம் கூட இந்த ஒரு பாக்ஸிங் அப்படின்ற ஒன்று முக்கியமாக தமிழ்நாட்டில் வடசென்னையில் வந்து இந்த ஒரு பாக்ஸிங் ரொம்ப வந்து பிரபலம் அடைஞ்சி, முக்கியமாக வந்து பரம்பரைகள் மொத்தம் வந்து 4 பரம்பரைகள் வந்து உருவாச்சு. பரம்பரை அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஜஸ்ட் வந்து இப்போ ஃபுட்பாலோ இல்லை கிரிக்கெட்லேயோ வந்து கிளப்ஸ் அப்புறம் ஃப்ரான்ச்சைஸ் இருக்குல்ல, இப்போ ஐபிஎல்லில் இருக்குன்னா மும்பை இந்தியன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ்னு டீம் டீமாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பரம்பரை அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதாவது டீம் தான், அதுக்குன்னு அந்த பரம்பரையில் இருக்கிறவங்க மட்டும் விளையாடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வந்து ஜஸ்ட் ஒரு டீம் தான். பட் அதுக்கு வந்து சார்பட்ட பரம்பரை அப்புறம் வந்து இடியாப்ப பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் வந்து 4 பரம்பரை இருக்குது. ஸோ அதில் முக்கியமான 2 பரம்பரை தான் வந்து சார்பட்ட பரம்பரை அப்புறம் வந்து இடியாப்ப பரம்பரை. ஸோ இது வந்து 1940 இந்த 2 இந்த 4 பரம்பரைகள் வந்து விளையாண்டுட்டு வருது, பாக்ஸிங் பண்ணிட்டு வருது. ஸோ இதில் வந்து இந்த சார்பட்ட பரம்பரை, இடியாப்ப பரம்பரை, இது இந்த 2 பாக்ஸிங் பரம்பரையும் ரொம்ப வந்து ஃபேமஸான ஒரு பரம்பரை. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா வந்து இவங்க 2 பேரும் மேட்ச் போடுறாங்க, அதாவது சார்பட்ட பரம்பரையும் அப்புறம் வந்து இடியாப்ப பரம்பரை, இவங்களுக்கு நடுவில் வந்து பாக்ஸிங் போட்டி நடக்குது அப்படின்னா வந்து அதை வந்து ஒரு அதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வந்து எக்கச்சக்க 1000-கணக்கான மக்கள் வருவாங்களாம். எக்ஸாக்டாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா வந்து 20,000-25,000 பேருக்கு மேலே டிக்கெட் எடுத்து அந்த ஒரு மேட்சை பார்க்க வருவாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பாக்ஸிங் மேலே ஒரு கிரேஸ் வந்து அப்போ இருந்திருக்கு, எப்போனா வந்து 1940 1980. ஸோ அது வரைக்கும் வந்து இந்த ஒரு பாக்ஸிங் மேலே பயங்கரமான ஒரு கிரேஸ் இருந்திருக்கு, எந்த அளவுக்குனா வந்து இப்போ இருக்கிற கிரிக்கெட் அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பாக்ஸிங் மேலே ஒரு கிரேஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து அதில் ரொம்பவே வந்து ஃபேமஸான ரெண்டு டீம் தான் வந்து, 2 பரம்பரைகள் தான் வந்து சார்பட்ட பரம்பரை, இன்னொன்று வந்து இடியாப்ப பரம்பரை. ஸோ அதர் 2 பரம்பரைகள் இருந்துச்சு, பட் அது காலப்போக்கில் வந்து அதுவும் வந்து காணாமல் போயிடுச்சு. அது வந்து காலப்போக்கில் வந்து அதால் சர்வே பண்ண முடியல, ஒன்லி வந்து 2 பரம்பரை பாக்ஸிங்கில் வந்து இந்த சார்பட்ட பரம்பரை அப்புறம் வந்து இடியாப்ப பரம்பரை, இதால் மட்டும்தான் வந்து சர்வே பண்ண முடிஞ்சு. இதில் ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய டீம் தான் வந்து சார்பட்ட பரம்பரை. ஸோ இந்த ஒரு சார்பட்ட பரம்பரையும் இந்த ஒரு இடியாப்ப பரம்பரையும் மேட்ச் போடுறாங்க அப்படின்னா அதுக்கு எக்கச்சக்க ஆடியன்ஸ் வந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாக்ஸிங் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த ஒரு பாக்ஸிங் வந்து ஒரு விளையாட்டில் இருந்து ஒரு பிஸ்னஸாக வந்து மாற்ற ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு இடியாப்ப பரம்பரையும் இந்த சார்பட்ட பரம்பரை இவங்க 2 பேரும் மோதுற மேட்செலாம் வந்து நோட்டீஸ் அடித்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி ஒரு பிஸ்னஸாக வந்து இதை மாற்ற ஆரம்பித்தாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு இன்னும் நல்லாவே வரவேற்பு கிடச்சது. ஸோ இப்படி வரவேற்பு கிடச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து நல்லா வந்து பாக்ஸிங்லாம் எல்லாம் வந்து நல்லா பார்த்து ரசிக்கிறாங்க. அதேமாதிரி நிறைய பாக்ஸர்ஸ் வந்து உருவாகிறாங்க. இந்த 2 பரம்பரைகளில் ஆடுற பாக்ஸர்ஸ் முக்காவாசி வந்து மீனவர்களாக தான் இருப்பாங்க, மீனவர் குடும்பத்தில் வந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பாக்ஸிங் நல்லா போயிட்டு இருக்கும்போது 1989 இந்த ஒரு பாக்ஸிங் போட்டியை தடை பண்ணிடுறாங்க. ஏன் இந்த ஒரு பாக்ஸிங்கை பேன் பண்ணுறாங்க, நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு 2 பாக்ஸிங் டீமுக்கு 2 பாக்ஸிங் பரம்பரைகளுக்கும் வந்து ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருப்பாங்க, ரசிகர்கள் எக்கச்சக்கமாக இருப்பாங்க. ஸோ அதனால் என்னாச்சுன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு சமயத்தில் வந்து இந்த இடியாப்ப பரம்பரையும் அப்புறம் சார்பட்ட பரம்பரையும் வந்து சண்டை போடும்போது வந்து இப்போ சப்போஸ் வந்து சார்பட்ட பரம்பரை தோத்துட்டாங்க அப்படின்னா வந்து உடனே அவங்க ரசிகர்கள் வந்து இடியாப்ப பரம்பரை ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள வந்து தாக்குறாங்க. முதல்ல வந்து கையால் வந்து தாக்கிட்டு இருந்தாங்க. பட் இது போக போக என்னாச்சுன்னா வந்து கத்தி எடுத்து குத்துறது, அதே மாதிரி வந்து அருவாள் எடுத்து விட்டுறது, அதே மாதிரி கண்ணாடி கிளாஸ் எடுத்து அடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி வந்து வன்முறை சம்பவங்கள்லாம் வந்து இதனால் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது மட்டும் இல்லை, நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸர்ஸ்லாம் வந்து ரவுடிகளாக மாறுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்துச்சு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி ஃபைனலாக வந்து 1989 பாக்ஸிங் அப்படின்ற ஒன்று பேன் பண்ணிட்டாங்க. முக்கியமாக வந்து பாக்ஸிங் போட்டிகள் வடசென்னையில் நடக்கக்கூடாது, அதை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பேன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் வந்து
இந்த பேன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. பட் அது காலப்போக்கில் வந்து காணாமல் போயிடுச்சு. காரணம் என்னென்னா வந்து அதுக்கப்புறம் கிரிக்கெட்டுடைய ஆதிக்கம் வந்து இந்தியாவில் அதிகமாக ஆரம்பிச்சோன்னே வந்து எல்லா ரசிகர்களுமே வந்து கிரிக்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பாக்ஸிங் அப்படின்றவன காலப்போக்கில் வந்து எல்லாருமே மறந்துட்டாங்க. ஸோ அந்த பாக்ஸர்ஸ் அதில் அதில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பாக்ஸர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து அவங்க வந்து மீனவர் குடும்பத்துலேருந்து வந்தவங்க தானே, அதனால் வந்து அவங்களுக்கு இந்த பாக்ஸிங் அப்படின்றவன தடை பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க பேக் டு அவங்க அந்த மீன் பிடிக்கிற வேலைக்கு வந்து அவங்க போயிட்டாங்க. மீன் பிடிக்கிற அந்த ஒரு வேலைக்கு வந்து வேலையை வந்து மறுபடியும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பாக்ஸர்ஸ் வந்து இந்த கூலிப்படையில் போய் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸிங் அப்படின்றவொன்று ஒரு சமயத்தில் வந்து இந்த மாதிரி வந்து பாக்ஸிங் அப்படின்ற ஒன்று அழிஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. அப்போது இந்த பரம்பரைகளும் வந்து அழிஞ்சிருச்சு, இந்த சார்பட்ட பரம்பரை, இடியாப்ப பரம்பரை. பட் இது வந்து இந்த ஒரு பாக்ஸிங் பீக் டைமில் இருந்த போகுது வந்து ஆக்சுவலாக இதுக்கு வந்து ரசிகர்கள் எக்கச்சக்கமாக இருந்திருந்தாங்க. அதாவது இப்போ கிரிக்கெட் ஃபுட்பாலுக்கு எவ்வளோ அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கோ அந்தளவுக்கு பாக்ஸிங்க்கு அப்போ வந்து கிரேஸ் இருந்திருக்கு. பட் அது காலப்போக்கில் வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக நான் இதுதான் சொல்ல நினச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் கமெண்ட்டில் எழுதி பண்ணுங்கள். ஓகே, சீ நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் பை.